சொந்த ஊருக்கு செல்லும் பொதுமக்களால் பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். சுரேஷ், விவரங்கள். அதாவது நந்தா, சென்னையில் வசித்து வரும் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக தங்களது சொந்த ஊருக்கு இன்று மாலை முதலே செல்ல தொடங்கியுள்ளனர். தமிழகத்தில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு பொதுமக்கள் செல்வதற்காக தமிழக அரசு சிறப்பு பேருந்துகளை இயக்கப்பட்டு வருகின்றது. கோயம்பேடு மற்றும் தாம்பரம் சானிட்டோரியம் மற்றும் புதிதாக கட்டப்பட்ட கிளாமகம் பேருந்து ஆகிய பேருந்திலிருந்து அதிகப்படியான இயக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் வந்து தாம்பரம் பேருந்து நிலையம் மற்றும் பெருங்குளத்தூர் வழியாக கடக்கும் போது வந்து பெருங்குளத்தூர் பகுதியில் வந்து வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றது. அந்த காட்சி தான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டோம். அதிகப்படியான பொதுமக்கள் பேருந்துகளை பயன்படுத்தினாலும் தங்களது சொந்த வாகனம் மற்றும் கார் மற்றும் இருசக்கர ஆகிய வாகனங்களை அதிக அளவு பயன்படுத்துவதால் வந்து ஜிஎஸ்டி அதிக அளவு வந்து வாகனங்கள் காணப்படுகின்றது. இதனால் போக்குவரத்து பாதிப்பும் இவருக்கு வந்து அது மட்டுமின்றி பெருங்குளத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் குண்டும் குழியுமாக இருப்பதால் அந்த சாலையில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்கின்றன. இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுது. போக்குவரத்தை சரி செய்வதற்காக போக்குவரத்து போலீசார் மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார் போடப்பட்டிருக்காங்க. தற்போது வந்து ஆமை வேகத்தில் வாகனங்கள் சென்று மேலும் 9 மணிக்கு மேல் வந்து கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என போக்குவரத்து போலீசார் தெரிவித்துள்ளனர். அதுக்கான ஏற்பாடுகளும் போக்குவரத்து போலீசார் செஞ்சு வந்தார். நன்றி சுரேஷ், விரிவான விவரங்களுக்கு. இதே போல